தமிழை நேசிக்கும் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். வழக்கம் போல் இன்றைக்கும் ஒரு செமையான ரிடல் வீடியோவில் தான் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு கமெண்ட் ஆஃப் த டே யார்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் பிகின். இவர் ரெகுலராக நம்ம வீடியோஸில் கமெண்ட் பண்ணிட்டு வர்றாரு. இவரோட ரியல் நேம் என்னன்னு தெரியல, இருந்தாலும் ஹாப்பினஸ்னால் மகிழ்ச்சி. ஸோ அந்த மகிழ்ச்சிங்கிற அந்த பேரை வச்சு ஒரு ரிடல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சிம்பிளாக. இதே மாதிரி உங்களோட பேர் இடம் பெறணும்னா நீங்களும் சரியான ஆன்சரு இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ரிடில்ஸை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்களோட பேரை எடுத்து நம்ம அடுத்த ரிடில் வீடியோவில் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இன்றைக்கான ரிடில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மகிழ்ச்சியான மன்னர் ஒருத்தர் ஒரு போட்டி வைக்கிறாரு. அதாவது அவர் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றவங்களுக்கு பெரிய பரிசு ஒன்று தரப்போறார். உங்களுக்கு அந்த பரிசு வேணும்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. அவரோட கேள்வி என்னன்னா, இந்த ஒரு வாக்கியத்தை நீங்க யாருக்கிட்டயாவது சொன்னீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய நபர் சந்தோஷமா இருந்தாங்கன்னா அவங்க சோகமாயிருவாங்க, இல்லைனா இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லக்கூடிய நபர் சோகத்துல இருந்தார்னா இந்த வாக்கியத்தை கேட்ட உடனே சந்தோஷமாயிருவார். ரெண்டுத்துக்கும் ஒரே வாக்கியம் தான். அது என்ன வாக்கியம்? நீங்கள் நிறைய நீதி கதைகள் தமிழ் சம்பந்தமான கதைகள் படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக கிளிக் ஆயிரும். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய நேரம் ஆரம்பமாகிறது. ஈஸி கெஸ் நினைக்கிறேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு தோணுது. இதுக்கான சரியான பதில் என்னன்னா, இதுவும் கடந்து போகும். நான் படித்த வரைக்கும் இதுதான் சரியான ஆன்சராக எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த ரெடியில் பார்க்கலாம். இப்போ நான் கேட்கும் போது ஒரு சிம்பிளான மேத்ஸ், பட் ரொம்ப ட்ரிக்கியானது. ரெண்டு பேர் ஹைஃபை கொடுக்கணும்னா அவங்களோட கை ஒரே ஒரு தடவை டச் ஆகும். இப்போ நாலு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தடவை மட்டும் ஹைஃபை கொடுத்தா அவங்களோட கை எத்தனை தடவை டச் ஆகும்? ரிடில் டூன் போட்டு உங்களோட ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட எல்லா பேருமே எடுத்து நான் அடுத்த ரிடியில் போஸ்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாராட்டுகளாக இருக்குது. சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நேரம் ஆரம்பமாகிறது. இதுக்கு சரியான பதில் என்னன்னா ஆறு. எப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துலாம். முதல் நபர், இரண்டாவது நபர், மூன்றாவது நபர், நான்காவது நபர்கிட்ட ஒவ்வொரு தடவை ஹைவே டச் பண்ணுவார். இப்போ வரைக்கும் அவர் மூணு தடவை டச் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது நபர் முதல் நம்பரை டச் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ மூணாவது நம்பர்கிட்டயும் நாலாவது நம்பர்ட்டையும் அவர் டச் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டாவது நபர் ரெண்டு தடவை டச் பண்ணால் போதும். மூணாவது நபர் ஹைஃபை கொடுக்கணும் அப்படின்னா நாலாவது நபர்கிட்ட மட்டும் கொடுத்தா போதும். மற்ற ரெண்டு பேர்கிட்ட ஆல்ரெடி ஹைஃபை கொடுத்துட்டாரு. ஸோ இவர் ஒரு தான் டச் பண்ணால் போதும். நாலாவது நபர் எல்லாத்தையுமே டச் பண்ணியிருந்தாரு. ஸோ அது ஜீரோ தான். டோட்டலாக ஆறு. சரியாக சொன்ன எல்லாத்துக்குமே என்னோட ஹைஃபை. உங்களோட ஹைஃபையை நீங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணி காமிச்சிருங்க. இப்போ பார்க்கும்போது நம்ம ஒரு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் தான். இதுக்கு வந்து என்ன வேணால் ஆன்சராக இருக்கலாம். உங்களோட யூனிக்னஸ் தான், உங்களோட கேரக்டரை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஆன்சர் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணாலும் ஓகே தான், பட் லாஜிக்கலாக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். உங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒரு குட்டி தீவில் நிறைய பணத்தோடு மாட்டிக்கிட்டாங்க. நீங்கள் அங்கே ஒரு சின்ன போட்டில் போயிட்டுருக்கீங்க. அங்கே ஏற்பட்ட புயலால் உங்கள் போட் கொஞ்சம் சேதமாயிடுச்சு. அந்த தீவை நீங்கள் அடைஞ்ச உடனே உங்களோட கண்டிஷன் என்னென்னா, யாராவது ஒருத்தரை மட்டும்தான் நீங்கள் இங்கே வந்து கூட்டு போக முடியும். அதாவது அந்த போட்டில் ரெண்டு பேர் தான் போக முடியும், இல்லைனா ஒரு ஆளோட பணத்தை போலாம்.